நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். இரண்டு பயங்கரமான நிகழ்வுகளை பற்றித்தான் பார்க்க போறோம். பெரும் இழப்புகளை தந்த அந்த ரெண்டு நிகழ்வை தான் பார்க்க போறோம். ஒன்று, நேருக்கு நேராக இரண்டு ரயில்கள் மோதிக்கொண்டு 40 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள், அந்த அதிர்ச்சி நிகழ்வை பற்றி பார்க்க போறோம். இரண்டாவது, சூயஸ் கால்வாய் பிரச்சனை உங்களுக்கு தெரியும், அந்த நியூஸினுடைய அப்டேட்டை பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இந்த விவசாயியோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். எகிப்துல சோஹாக் என்ற மாகாணத்தில் தஸ்தா என்ற மாவட்டத்தில் இரண்டு ரயில்கள் நேருக்கு நேராக மோதிக்கொண்டிருக்கின்றன. இந்த மோதலில் 40 மேற்பட்டவர்கள் உயிர்ந்திருக்கின்றார்கள், 300 மேற்பட்டவர்கள் காயம் பெற்றிருக்கின்றார்கள். அதை தொடர்ந்து இந்த இரண்டு ரயிலும் மோதிக்கொண்ட சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தினரும் பாத்தீங்கன்னா மயங்கிருக்காங்க. அதோட போச்சுன்னா இந்த ரயிலில் பயணம் செய்த பயணிகள் பெரும்பாலோர் மயக்கமடைந்திருக்கின்றார்கள். இப்படி கோர விபத்து நிகழ்ந்திருக்கிறது எகிப்துல. இதுல மிகப்பெரிய ஒரு விடயம் என்னவென்று கேட்டீங்கன்னா, எகிப்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ரயில்வே விபத்துக்கள் நடப்பது என்பது சர்வசாதாரணம். 2017 இருந்து இன்றைக்கு வரைக்கும் ரயில்கள் நேருக்கு நேராக மோதிக்கொள்ளுகின்ற நிகழ்வு வருடத்துக்கு ஒன்று நடக்கிறது என்று நம்ம நல்லாவே சொல்லலாம். 2017 இந்த மாதிரி ரயிலானது நேருக்கு நேர் மோதிக்கொண்ட நிகழ்வா இருந்தாலும் சரி, இப்படிதான் நேருக்கு நேர் 2017 ஆரம்பத்திலேயே நிகழ்ந்து விட்ட பிறகு அதற்கு பிறகு ரயில்வே துறையோ அல்லது ரயில் போர்கின்ற அந்த சாலையோ பாதுகாப்பணியோ அல்லது சீர்படுத்ததோ எகிப்தானது செய்திருக்கணும். ஆனால் அந்த 2017 மட்டும் கிட்டத்தட்ட 1553 ரயில் விபத்துக்கள் பாத்தீங்கன்னா கெய்ரோவுக்கு அருகாமையில, அதுவும் எகிப்து முழுவதும் நடந்திருக்குது என்று கேட்டா அந்த நாடு ரயில்வே துறையில எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதுன்னு பாருங்க. அந்த மக்களும் இந்த ரயில்வேவை நம்பி பயணப்படுறாங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏதோ 2017 மட்டும் நடந்தது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கிடையவே கிடையாது. 2018 இப்படி நடந்திருக்குது, 2019 நடந்திருக்கு, 2020 இரண்டு ரயில்கள் இந்த மாதிரி நேருக்கு நேர் மோதிக்கொண்ட நிகழ்வுல 51 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள், 400 பேருக்கு மேலாக காயம் பெற்றிருக்கின்றார்கள். இப்படி தொடர் நிகழ்வாகத்தான் எகிப்துல ரயில்கள் நேருக்கு நேராக மோதிக்கொள்ளுகின்ற நிகழ்வு பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. நேற்று நடந்த நிகழ்வை சீர் செய்வதற்காக ராணுவமும் காவல்துறையும் ரயில்வே ஊழியர்களும் பெரும்பாடு பட்டு இருக்காங்க. ஒரு 12 மேலான ஆம்புலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உயிர் இழந்தவர்களை அப்புறப்படுத்தி விட்டு காயம் பெற்றவர்களை வந்து ஆம்புலன்ஸ்ல ஏற்றுக்கொள்ளுகின்ற பதப்பதிப்பு நிகழ்வெல்லாம் பார்க்கின்ற பொழுது எந்த அளவுக்கு எகிப்தானது அஜாக்கிரதையா இருக்குது என்ற ஒரு கொடுமை நமக்கு நல்லாவே தெரியுது. அதுவும் இந்த எகிப்தினுடைய அதிபர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, நாங்க ரயில்வே துறையை சீர் செய்வதற்காக 241 பில்லியன் எகிப்து டாலரை ஒதுக்கியிருக்கோம், மிக விரைவாக இதெல்லாம் சரி செய்வோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாரு. இதுவரைக்கும் உகந்த நடவடிக்கை எடுத்ததாக தெரியவே இல்லை. அதுவும் இங்க உலகத்திலேயே மிகப்பெரிய ரயில்வே நெட்வொர்க் கொண்ட ஒரு நாடு இந்தியா, ஆனா பயணிகள் ரயில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய விபத்து எதுவும் நடந்ததாக நமக்கு நினைவே இருக்காது. அதாவது சமீப காலங்களில் நான் சொல்றேன், அதாவது உலகத்திலேயே பெரிய நெட்வொர்க்கும் பெரிய சாலை அமைப்பும் பெரிய நிர்வாகமும் கொண்டிருந்தாலும் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டா வந்து எல்லாவற்றையும் நிர்வகித்தா இந்த அளவுக்கு மேம்பட்டிருக்கும் இந்திய ரயில்வே துறைன்னு பாருங்க. இந்த மாதிரி மேம்பட்டிருக்கின்ற நாடுகளை எல்லாம் வந்து எகிப்து போன்ற நாடுகள் வந்து ரயில்வே எப்படி மேம்படுத்துகின்றோம் என்ற ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டு போனா நல்லா இருக்கும் என்பதற்காக இந்த விஷயத்த சொன்னேன். யோ, இப்படி மேம்பட்டிருக்கின்ற இந்திய ரயில்வேவை தான் பாத்தீங்கன்னா இந்திய அரசாங்கம் தனியாருக்கு விற்க போதியா? தனியாருக்காரன் வந்து லாபத்தை தான் பார்த்துன்னு குறியார் பண்ண கண்டு பயணிகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு நடவடிக்கை எடுப்பானா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஏங்க, பாதுகாப்பான பயணம் இல்லைனா நீங்க ஏறுவீங்களா நான் ஏறுவேனா? அதனால இப்ப இந்திய அரசு செய்வதை விட தனியார் துறை நல்லாவே செய்யும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பிஎஸ்என்எல் நெட்வொர்க்குக்கும் மற்ற நெட்வொர்க்குக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தோம்னா தனியார் துறை வந்து பாத்தீங்கன்னா போட்டி அதிகரிக்கும், விலையும் குறையும், நம்மவும் பயனடையலாம். சரி, மணிவண்ணன் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் வரும், யோ சதன் ரயில்வேவே வேலைக்கு வாங்கிடலாம் நம்ம ஆட்சிக்கு வந்ததும் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு கூடக்கரம் சொல்லா, அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்க, அதெல்லாம் தனியாருக்கெல்லாம் விற்க மாட்டாங்க, காடு போலங்க அப்படின்னா, அட நம்ம ஆட்சியில தட்டி தூக்கலாம்பா அப்படின்னாங்க. ஆனா அன்னைக்கு சினிமாவில தமாசுக்கு பேசினது இன்னைக்கு உண்மையாகவே ரயில்வே துறையானது தனியாருக்கு போக போகுது என்பது கொஞ்சம் வருத்தத்துக்குரிய நிகழ்வு தான். என்றாலும் கூட எகிப்துல நடந்த அந்த நிகழ்வு விரும்பத்தகாத நிகழ்வு, எகிப்து அரசானது இதையெல்லாம் சரி செய்வதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று நாமளும் எதிர்பார்ப்போம். சூயஸ் கால்வாய் பிரச்சனைக்கு வருவோம். இந்த எவர் கிரீவன் கப்பலானது சூயஸ் கால்வாயில மாட்டிக்கிச்சு. இப்படி மாட்டிக்கொண்டதனுடைய விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கப்பலுக்கு பின்னாடி 150 அத்தியாவசிய பொருட்களை ஏற்றி கொண்டு நின்றிருக்கின்ற கப்பலானது போக முடியாம தவித்து கொண்டுதான் இருக்கிறது. எல்லோருக்குமே தெரியும்,
இந்த சுயேஸ் கால்வாய் அதிகமாக பயன்படுத்துவது மத்திய ஆசிய நாடுகள் என்ற எண்ணெய் வளமிக்க நாடுகள். இந்த எண்ணெய் வளமிக்க நாடுகள் தான் வந்து இந்த வழியை பயன்படுத்துவதன் காரணமாக உலகத்துல எல்லா நாட்டுக்கும் எண்ணெய் போய் சேரணும். இன்னைக்கு மட்டும் கச்சா எண்ணெய் வந்து சரியான நேரத்துக்கு வந்து சேரலனா உலகமே வந்து ஸ்தம்பித்து போயிடும் அப்படின்ற விஷயம் நல்லாவே நமக்கு தெரியும். இப்படி சுயேஸ் கால்வாயில எவர்கிரன் கப்பலானது மாட்டிக்கொண்டதன் காரணமாக ஒரு நாளைக்கு எவ்வளவு இழப்பு ஏற்படுது தெரியுமா? 400 மில்லியன் டாலர் அளவுக்கு பொருளாதார இழப்பு ஏற்படுது. அதுவும் இந்தியா போன்ற எண்ணெய் எப்படா வரும் என்று காத்து கொண்டிருக்கின்ற நாடுகளுக்கெல்லாம் தினந்தோறும் ஏற்படுகின்ற பொருளாதார இழப்பும் ஏறுகின்ற விலைவாசியும் எக்கச்சக்கமானது. சரி, எவர்கிரன் கப்பலானது பாத்தீங்கன்னா 400 மீட்டர் நீளம், 59 மீட்டர் அகலம் கொண்ட மிகப்பெரிய ஒரு கப்பல். இது ஜப்பானுக்கு சொந்தமான கப்பல். கப்பல் என்னவோ ஜப்பானுக்கு தான் சொந்தம், ஆனா அதுல வேலை செய்யற 29 பேரும் பாத்தீங்கன்னா இந்தியர்கள். வேற யாருமே அங்க வேலை செய்யல என்பது இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சிக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அவர்களெல்லாம் வந்து பத்திரமா மீட்கப்பட்டிருக்கின்றாங்க. அதுவும் சுயேஸ் கால்வாய்க்கு கரெக்டா பொருந்துகின்ற அளவுக்கு இந்த கப்பல் இருப்பதனால இரண்டு பக்கம் இருக்கின்ற மணல்களை நீக்குவதற்காக கப்பல் வந்து போர்க்கால அடிப்படையில வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த கப்பல் வழியாகத்தான் போயே ஆக வேண்டும் என்ற நிலை இருக்கின்ற பல நாட்டு கப்பல்களும் இன்னும் தினந்தோறும் வந்து வரிசை கட்டுகின்ற காரணத்தினால இன்னும் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்துக் கொண்டு இருக்கிறது. என்ன செய்யலாம் என்பதை பற்றி தலையை சொரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த எகிப்து அரசாங்கமும் சரி, அதை தொடர்ந்து உலக நாடுகளும் சரி. இன்றைக்கு ஒரே ஒரு கால்வாயில் உலக பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக முடங்கி போய் கிடக்கிறது. இதுல இன்னொரு விஷயம் என்ன கேளுங்க, இப்போ எண்ணெயோ அல்லது அத்தியாவசிய பொருட்களோ உணவுப் பொருட்களோ எங்க நாட்டுக்கு வந்து சேர்ந்துடும் என்று காத்து கொண்டிருக்கின்ற நாடுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா குவிந்து கிடக்கின்ற உற்பத்தி செய்திருக்கின்ற இந்த கச்சா எண்ணெய் எடுத்து செல்வதற்கான காலி கப்பல்கள் வந்து வராத காரணத்தால் இந்த இடத்துல மத்திய தரைக்கடல் பகுதியில் எண்ணெய் உற்பத்தி செய்கின்ற நாடுகளா இருந்தாலும் சரி, அதே மாதிரி சீனா போன்ற நாடுகள்லாம் இன்றைக்கு ஏற்றுமதி செய்ய முடியாம அப்படியே தவித்து நிற்குது. இந்த சுயேஸ் கால்வாயை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பயன்படுத்துகின்ற நாடுகள் ஐரோப்பிய நாடுகள், அதற்கு அடுத்தது சீனா போன்ற நாடுகள் தான். குறிப்பா இந்த சுயேஸ் கால்வாயில இந்த எவர்கிரீன் கப்பல் மாட்டிக்கொண்டதுக்கு பிறகு யாருக்கு அதிக இழப்பு என்று நம்ம பார்க்கின்ற பொழுது சீனாவுக்கு தான் அதிக இழப்பு. இந்தியாவுக்கு கூட பரவாயில்ல, அப்படியே மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து அரபிக்கடல் வழியாக வந்து அப்படியே நம்ம பக்கம் வந்துடலாம், நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. சீனா கூட அந்த நம்முடைய மலாக்கா நீரின் வழியாக பயன்படுத்தி கொண்டாலும் சரி, 2020 ஐரோப்பிய யூனியன் மற்றும் இங்கிலாந்துடன் போடப்பட்ட வர்த்தக ஒப்பந்தத்தின் அடிப்படையில தினந்தோறும் வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே மூலமாகவும் கப்பல் மூலமாகவும் குறிப்பிட்ட பொருட்களை கொண்டு சேர்க்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறது. இன்றைக்கு ஐரோப்பிய யூனியனை சீனா நெருங்க வேண்டும் என்றால் இந்த மத்திய தரைக்கடல் பக்கத்தில இந்த சுயேஸ் கால்வாயை பயன்படுத்தினால்தான் முடியும், செங்கடல் வழியாகத்தான் போக முடியும். அப்படி இருக்கின்ற இந்த தருணத்துல சீனா விழிப்பதுங்கி நிற்குது. ஆடாச்சே, என்னையா இது, கொரோனா பாதிப்பு ஒரு பக்கம் இருக்குது, ஒரு பக்கம் கம்பெனிகள் வெளியேறி கொண்டிருக்கிறது, இருக்கின்ற பொருளையே வந்து பாத்தீங்கன்னா ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு போய் வித்து ஏதாவது காசு பார்க்கலான்னு பார்த்தா இந்த தருணத்தில் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சுயேஸ் கால்வாய் முடங்கி போயிருக்கின்ற தருணத்தில் இப்ப ரெண்டு விதமான பொருட்கள் சீனாவில தேக்கமடைந்திருக்கு. ஒன்னு சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய், இன்னொன்று பாத்தீங்கன்னா பருத்தி பொருட்கள். இவையெல்லாம் பாத்தீங்கன்னா சீனாவுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக வந்து நிற்குது. என்ன செய்யலாம் என்று, அதாவது இந்த மலாக்கா நீரிணைப்பு வழியாக சென்று அதோடு போச்சுன்னா நேரா ரஷ்யாவினுடைய வழியை பயன்படுத்தி நேரா ஐரோப்பிய ஒன்றியம் போகலாம். ஆனால் அப்படி சென்றால் தொலைவும் அதிகரிக்கும், செலவும் அதிகரிக்கும், எரிபொருளும் அதிகரிக்கும். அதனால சீனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ளாக இது சரி செய்யணும் என்று எதிர்பார்க்கிறாங்க. ஒரு வாரத்துக்குள்ளாக சரி செய்யவில்லை என்றால் கண்டிப்பாக உலகத்துடைய பொருளாதாரம் அப்படியே ஸ்தம்பித்து விடும் என்றும் சொல்றாங்க. இதனால ஒரு சின்ன வழியால் உலகமே ஸ்தம்பித்திருப்பதை இப்பொழுதுதான் நாம் பாக்குறேங்க. உலக பொருளாதாரம் ஸ்தம்பித்து இருக்கட்டும், ஆனா இந்த விபத்து எப்படி நடந்தது என்பதை பற்றி நீ சொல்லவே இல்லையே அப்படின்னு நண்பர்கள் கண்டிப்பா கேட்பாங்க. உண்மையில சொல்ல போனோம்னா இந்த கப்பல் சரியான பாதையில் தான் சென்று கொண்டிருந்தது. எதற்கும் கப்பல் வர முடியாது, ஏன்னா அவ்வளவு பெரிய கப்பல் இது. அந்த சுயேஸ் கால்வாய் பகுதிக்கு நெருங்குகின்ற பொழுது பெரிய காற்றடித்ததன் காரணமாக இது தடம் மாறி அப்படியே குறுக்க போய் நின்று போயிடுச்சு. இது இயற்கை சீற்றத்தால் வந்த ஒரு நிகழ்வு. அதனால இந்த கப்பலுடைய ஓனர் மீதோ அல்லது கப்பலை பயன்படுத்துகின்ற நாடு மீதோ எந்த ஒரு பழியும் சுமத்தி அதன் மூலமாக நஷ்டினும் வாங்க முடியாத ஒரு தருணமாக இருப்பதனால
இந்த கப்பலை விடுவிப்பதாக இருந்தாலும் சரி, சுவேஸ் கால்வாயை உடனடியாக சீர் செய்வதாக இருந்தாலும் சரி, ஆகின்ற தொகையை யார் ஏற்றுக்கொள்வது என்ற ஒரு போட்டியும் இருக்கிறது. ஆனால் நிர்வகிக்கின்ற நாடுதான் பாத்தீங்கன்னா இன்றைக்கு இதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்திருக்கிறது. ஒரு பிரச்சனையை தீர்ப்பதை விட்டுவிட்டு யாரா நஷ்டத்தை ஏத்துக்கிட்டதுல இருந்து கணக்கு போடுறாங்க பாருங்கப்பா. இதுதான் உலகம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சரி நண்பர்களே, இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.